அதனால நம்ம மற்ற ஃபங்க்ஷனில் இருக்க மாதிரி நம்ம இருக்க முடியாது. தேர் ஆர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் இஸ் ஐ எம் கோயிங் டு கிவ். ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் வருவாங்க, ஒரு மியூசிக் போடுவாங்க. ஸோ தட் டைம் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் வெயிட் ஃபார் தி சீஃப் கெஸ்ட் டு அசம்பிள் ஹியர் ஆன் தி டைஸ். தென் ஆஃப்டர் நீங்கள் உட்காருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதாக போவோம். ஒரு இதாக பிளட்ஜி எடுப்பாங்க. பிளட்ஜி எடுக்கும்போது பிரின்சிபல் மேம் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்பாங்க. தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு ரிசீவ் தி டிகிரி மே ஸ்டாண்ட் அவுட் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும். அதுக்கப்புறம் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. Do you promise and declare that you will in your daily life and conversation conduct yourself as become members of the Bharat Dasari University and worthy of the degree? கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா நெஞ்சில் கை வச்சு ஐ டூ ப்ராமிஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லணும். எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் சே. நின்றுட்டு தான் சொல்லணும், நெஞ்சில் கை வச்சு சொல்லணும். உங்களுக்கு சிம்பிளான டைலாக் தான். உங்கள் கையில் எல்லாருக்கையும் ஒரு பேம்ப்ளெட் இதே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வரும்போது ஐ டூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்த க்வெஸ்சன் கேட்பாங்க, டு யூ ப்ராமிஸ் தட் டு தி அட்மோஸ்ட் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எபிலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் ஐ டூ ப்ராமிஸ்ன்னு சொல்லுவீங்க. த்ரீ டைம்ஸ் க்வெஸ்சன் கேட்பாங்க, த்ரீ டைம்ஸ் ஐ டூ ப்ராமிஸ்ன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் டிகிரி இஷ்யூ பண்ணுறதுக்கு சொன்ன பிறகு ஒரு ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் உங்கள் நேம்ஸ் கூப்பிடுவாங்க. நீங்கள் வரிசையாக வரணும். இந்த லெஃப்ட் சைடு ஏறி இப்படி வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா உங்கள் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் அந்த ரைட் சைடு இறங்கி போயிடுங்க. வரிசைப்படி வரணும். ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் கூப்பிடுவாங்கன்னா எம்ஃபில் காமர்ஸ், பிகாம் எம்காம், அடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், தென் பிஎஸ்சி மேக்ஸ், எம்ஃபில் மேக்ஸ், தென் எம்பிஏ, பிபிஏ, தென் எம்ஃபில் இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், பிஏ இங்கிலீஷ், தென் எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி சிஎஸ், பிஎஸ்சி ஐடி, லாஸ்டாக பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், செகண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், தேர்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபோர்த் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், தென் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், தென் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் மாதிரி வரிசையை கரெக்டாக அசம்பிள் ஆகிடுங்க. ஒவ்வொருத்தர் தெரிஞ்சு டைம் நிறைய கேண்டிடேட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் அதில் எதுவும் வந்து பார்த்துங்க. மாற்றி போகாதீங்க, டோன்ட் சேஞ்ச் தி ஆர்டர். ஈஸி தான். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே தட் டோன்ட் யூஸ் மொபைல்ஸ் வை யூ ஆர் சிட்டிங். மொபைல் வச்சுருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை நீங்கள் வச்சு எங்கள் சைலண்டில் போட்டு மொபைல் எக்காரணம் கொண்டு எடுத்து பேசாதீங்க. தட் இஸ் நாட் அலவுட். அது நல்லாவும் இருக்காது, நம்ம வாங்குகிற டிகிரிக்கான டிமிட்டிங் கிடையாது. ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுக்காதீங்க. ஆஃப்டர் தி ஃபங்க்ஷன் யூ கேன் கோ அண்ட் டேக் ஃபோட்டோஸ் இஃப் யூ வாண்ட் டேக் வித் சம்படி எல்ஸ். This is a strict Good evening to all. Graduation. Declaring the graduation day open. A very good evening to all and all presents here. It gives me immense pleasure to welcome you to the 6th graduation ceremony. Graduation day is the celebration of the hardest of this craft. This is so much awaited even in every student's life. As it gives certainty to the efforts put in by the students throughout the academic endeavor.
Graduation day is always the day of rejoicing, for it marks the conclusion of educational ceremony and the commencement of adult man of uncertain time and more difficult part of man's quest for a better life and future. Once again, I welcome to the 6th graduation ceremony of Sir Isaac Newton College of Arts and Science. To begin this auspicious occasion, I invite our staffs to sing the prayer song, and I request all of you to please stand for invocation. Thank you, sir. Thank you, ma'am. Now, I would like to invite our beloved principal ma'am to give the welcome address. Welcome, ma'am. Very good evening, one and all, present here. Most respected chairman, sir, most respected chief guest, Dr. Velmurugan Piers, bright fellow, the School of Commerce and Management, Central University of Tamil Nadu, Thiruvarur. Despite your tight schedule, you have come and honored this occasion, I heartily welcome you, sir. Next, I would like to welcome our respected secretary, respected director, our college administrative officer, placement officer, other college teaching faculty members, all HODs and my dear staff members, dignitaries, teaching and non-teaching faculty members, all graduates like UG, undergraduate program, postgraduate program, and MP research scholars, parents, friends, ladies and gentlemen, and media members, once again, welcome to all. Thank you. Thank you, ma'am. Now, I invite our director, sir, to give the introduction about our honorable chief guest. It is an honor for me to introduce our most valuable and versatile chief guest who came all the way to our institution to distribute the degrees to the eligible candidates. Our chief guest, Dr. Velmurugan P.S., is a Fulbright postdoctoral fellow, associate professor of commerce in Central University located at Nilakudi, Thiruvarur. He has completed MCOM during the year 1992 and PhDC in the year 1994 and MPhil in 1995, BA in 2006 and PhD during 2008, and all the courses are from Pondicherry University. At present, he is continuing his postdoctoral research at Arkansas State University, USA. He is a dynamic person who is dedicated himself for the university and also engaging himself by contributing many research papers to education. He has gone through the SLED during the year 2000. He has been awarded Fulbright Nehru Postdoctoral Research Fellowship by United States India Educational Foundation, Fulbright Commission in India to take up research at Arkansas State University, runs for AR. Received UGC Research Award 2016-18,
on sustaining corporate prosperity by integrating social, environmental and ethical responsibilities into the governance of business. Senior Research Fellow of the Regional Central Puducherry Institute of Social Science. As a research guidance, he has provided 9 AM LAN, 4 PhD scholars and 6 scholars or more under his able and efficient guidance. He has edited many books along with many authors and other scholars. Regarding research publication, he has contributed 28 international journals and 6 national level journals. Without publication, he has presented 7 international and 20 national level papers. He has participated in 12 seminars, 12 workshops and faculty programs and 3 professor and similar orientation courses. He has contribution much more his branch by representing as chairperson in more than 49 institutions. He is a man of action and intellectually sound, and it is a great honor for our institution to be a chief guest and to distribute the degrees. I thank very much for the opportunity given to me. Thank you. Thank you, sir. Now, I request our chairman, sir, Adonir Shah, to our honorable chief guest. Welcome, sir. Thank you, sir. I request. I request our secretary and director, sir, to present the momentum to our honorable chief guest. Thank you, sir. Once again, I would like to invite our respected chairman, sir, to give the presidential address. Welcome, sir. போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரிய சர் ஐசக் நியூட்டன் 6வது பட்டமளிப்பு விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் வேல்முருகன் சார் அவர்களே, மற்றும் சர் ஐசக் நியூட்டன் கல்வியினுடைய செயலாளர் இயக்குனர், சர் ஐசக் நியூட்டன் கலைஞர்களுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் இன்று பட்டம் பெற்று நாளை சமூகத்தினுடைய ஒரு அற்புதமான அடையாளமாக காட்சியளிக்க இருக்கின்ற அற்புதமான மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொருவர்களுக்கும், ஒவ்வொரு இளைஞனுக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு இளைஞனுக்கு அல்லது மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்நாளில் இன்று ஒரு அற்புதமான நினைவு தினமாக, கனவு நாளாக இருந்திருக்கும். இந்த காலை இந்த பட்டங்களை பெற வேண்டும் என்பதற்காக நம் சமூக வரலாற்றில் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக போராடி குக்கிராமங்களில் இருக்கிறவங்களும் யூஜியு கோசோ பிஜி கோசோ முடித்து அடுத்த கட்டத்திற்கு வாழ்வியல் முறையை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான நிலை அடைவதற்காக இந்த சமூகம் பல போராட்டங்களை போராடி இருக்கிறது. அந்த போராட்டங்களுடைய வெளிப்பாடு தான் இன்று நாமெல்லாம் பட்டம் பெறுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு. நான் எல்லா மேடைகளிலும் பேசுகிற போது சொல்லுகின்ற அதே செய்தி தான் உங்களிடத்திலும் சொல்ல இருக்கிறேன். நாமெல்லாம் ஏழைகள் பட்டம் பெறுவது என்பது மிகப்பெரிய கடினம். என் பாட்டனார் என் தந்தையாரை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார். என் பாட்டனார் என் தாத்தாவை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார். என் தாத்தா என்னுடைய தந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார். என் தந்தை என்னுடைய அவருடைய சகோதரர்களெல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் தலையெடுத்த பிறகுதான் முதலில் எங்கள் குடும்பங்களில் பட்டம் பெறுகின்ற வாய்ப்பை பெற்றோம். இதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒருவர் பட்டம் பெற வேண்டும் என்றால் 3 தலைமுறையாகும். நீங்கள் பட்டம் பெறுவதற்கு உங்களுடைய பாட்டனாருடைய கனவு தான் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய கனவு அல்ல, உங்கள் பாட்டனார், உங்கள் தாய் தந்தை, 3 தலைமுறைய கனவு. இன்று நீங்கள் பட்டம் பெறுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறது. நிறைய பெண்கள் பட்டம் பெறுகிறீர்கள் இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் 1 தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்பு இதெல்லாம் மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த கனவை நிறைவேற்றுகின்ற பக்குவம் தான் நீங்கள் பெறுகின்ற டிகிரி. இந்த டிகிரியின் மூலம் இந்த சமூகத்திற்கு நீங்கள் அடுத்த அடையாளமாக காட்சியளிக்க போகிறது செய்கின்றது என்ன? மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு படிப்பு என்பது அணிகலன் போன்றது, காதல போன்றிருக்கிற மூக்குத்தி தோடு போன்றது,
பணக்காரங்களுக்கு உரிய படிப்பு. ஆனால் ஏழைகளுக்கு படிப்பு என்பது வறுமையை வெல்லுகின்ற ஒரு அற்புதமான ஆயுதம், அறியாமையை போக்குகின்ற ஒரு ஆயுதம். இந்த வறுமையை வெல்லணும் அப்படின்னா இந்த வறுமையை வெல்லுகின்ற ஆயுதம் தான் உங்களுடைய படிப்பு. அந்த படிப்பு நீங்க டிகிரி பெற்றோன்னா உங்களுக்கு இருக்கிற கனவு என்னவா இருக்கும்னா, ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் என்ன நிலை இருக்குது எனக்கு தெரியாது, ஒரு 500 அல்லது 600 ஸ்கொயர் ஃபீட் அல்லது 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஓட்டு வீடு இருக்கலாம் அல்லது அதை தாண்டி ஒரு வீடா இருக்கலாம். அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் போராடி நீங்கள் டிகிரி பெற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் படித்து சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக 25 ஆண்டுகளாக உன் பெற்றோர்கள் உழைத்து உனக்கு பட்டம் பெறுவதற்காக நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார்களே, அவர்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு, அவர்களுடைய கனவு 30 கால கனவை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வீடு கட்டி அந்த வீட்டில் உன்னுடைய டிகிரியின் மூலம் உன் வறுமையை போக்கி உன் அறியாமையை போக்கி அதை வென்று காப்பாற்றுகின்ற நாளாக இந்த நாள் உனக்கு அமைய வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், பணக்காரர்கள் படிக்கின்ற படிப்பு, பணக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற டிகிரி அது வேறு, ஆனால் உன்னை போன்றவர்கள் என்னை போன்ற 3 தலைமுறையாக நாம் வீட்டிலே கண்ட கனவுடைய வெளிப்பாடுதான் இன்று நீங்கள் பெற இருக்கின்ற டிகிரி. அந்த டிகிரியின் மூலம் இந்த சமூகத்திற்கு நீ செய்யக்கூடிய அடையாளம், உன் குடும்பத்திற்கு நீ செய்யக்கூடிய அடையாளம், அதற்கு நீ என்ன செய்ய போகிறாய், ஏதோ டிகிரி வாங்க எல்லாரும் வாங்கினாங்க நானும் வாங்கினா அப்படிங்கறதை தாண்டி நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இந்த இருந்து மிகப்பெரிய கடமை உணர்ச்சியுடைய மாணவனாக நாம் மாறப்போகிறோம், கடமை உணர்ச்சியுடைய இளைஞனாக மாறப்போகிறோம். அதற்கான அடையாளம் தான் நீங்கள் இன்னைக்கு பெற இருக்கின்ற டிகிரி. மாணவ மாணவிகளே, நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்முடைய 3 தலைமுறை கனவு, அதுக்கப்புறம் நம்மளுடைய டிகிரி, இதன் மூலம் நாம் வெல்வது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று நமக்கே தெரியாமல் நம்முடைய எண்ண அலைகளில் நிறைய அசட்டு நிகழ்ச்சிகள் நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள், சமூக ஊடகங்களிலே வருகின்ற நிகழ்ச்சிகள், சமூக ஊடகங்களில் வருகின்ற காட்சிகள், அதெல்லாம் பார்க்கிற போது இளைஞர்கள் திசை திருப்பப்படுகிறார்களோ, ஏதோ உலகியல் அரசியல் நடக்கிறதோ என்கின்ற கேள்வி இடத்துல என்னையே அறியாமல் தோன்றுகிறது. ஏன் பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு இப்போது இருக்கிற இளைஞர்கள் வரவேற்பு கொடுப்பது மிகவும் கடுமையாக இருக்கிறது. ஆனால் அதே ஒரு நிகழ்ச்சி நெகட்டிவாக இருக்குமே ஆனால் அதற்கு வரவேற்பு கொடுக்கின்ற விதம் அதிகமாக இருக்கிறது. நாம் நம் குடும்பங்கள் நம்முடைய பழைய தலைமுறைகள் கஷ்டப்பட்டு படித்தவற்றினுடைய விளைவு இந்த சமூகத்தை நெகட்டிவாக ஆக்குவதற்கா என்று இடத்திலே ஒரு சில கேள்விகள் சில நேரங்களில் தோன்றுகிறது. அதற்கு நாம் ஒரு காலகட்டத்திலும் சார் ஐசக் நியூட்டன் கலைஞர் கல்லூரியில் பட்டம் பெறுகின்ற இளைஞர்கள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறேன். மாணவ மாணவிகளே, நிச்சயமாக சொல்கிறேன், இன்று நீங்கள் பட்டம் பெறுகிறது 120 கோடியில் ஒரு சில பேருக்கு தான் பட்டம் கிடைக்கின்ற வாய்ப்பை பெறுகிறோம். நீங்கள் வாழ்கின்ற கிராமத்தில் எடுத்துக்கொண்டால் டிகிரி பெற்றிருக்கின்ற இவர்கள் எத்தனை பேர் என்று தெரியும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் கை தூக்குங்கள், எது உங்கள் முதல் தலைமுறை பட்டதார் என்றால் நிறைய பேர் கை தூக்குகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் சொல்கிறேன் மாணவர்களே, மாணவிகளே, 30 காலம் நிறைய கனவுகள் உங்கள் குடும்பத்தில் இருந்து இந்த சமூகம் உங்களுக்காக நிறைய கனவுகள் காண்பு கொண்டிருக்கிறது. அந்த கனவுகளுடைய விளைப்பாடு, அந்த கனவுகளுக்கெல்லாம் விலைதான் இங்கு நாம் பெற இருக்கின்ற டிகிரி. அந்த டிகிரியின் மூலம் நீ வாழ்வில் நிறைய வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது உன்னோடதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் சமூக ஈடுபாடுகளில் சமூகத்தில் இருக்கின்ற அவலங்களுக்கெல்லாம் அவலங்களை நாமும் இரையாகிவிடக் கூடாது. நாம் அதை வென்றெடுக்கின்ற சக்தியாக நாம் பெற்ற படிப்பின் மூலம், நாம் கிடைத்த சமூகத்தில் கிடைத்த செய்தியின் மூலம் அறியாமை போக்கின்ற மனிதனாக மாறி இந்த சமூகத்துடைய சரியான அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் நிறைய நேரம் நான் வந்து இது வந்து கிராஜுவேஷன் டே அப்படிங்கிறதுனால நிறைய நிகழ்வுகள் நம்முடைய டாக்டர் வேல்முருகன் சார், அதாவது கம்யூனிட்டி பாலிடெக்னிக் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட இன்சார்ஜ், நான் சில நிமிடங்கள் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இதற்கு அவரிடத்துல பேசிய சில நிமிடங்களில் ஏற்கனவே எனக்கு கிடைத்த ஒரு 20 கால கல்வி நிலையங்களில் நான் வைத்திருந்த சிந்தனை, எனக்கு என்னிடத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் எப்படி பயணிக்க வேண்டும் என்கின்ற பயணத்தை ஒரு சில வார்த்தைகளால் அவர் என்னிடத்தில் இருந்து இன்னும் மேலே உத்வேகமாக பயணிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை என் மனதுக்குள்ளே திணித்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபர் கையால் பட்டம் பெற இருக்கிறீர்கள். இந்த சமூகம் வளர வேண்டும், இந்த சமுதாயம் வளர வேண்டும், இந்த சமுதாய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவான சிந்தனை உடையவர் என்று நம்மிடத்தில் சிறப்பு விருந்தராக உரை புரிந்திருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய கையால் பட்டம் பெற இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவர்களும், நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு 100 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ யாரோ உங்களுடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்களோ யாரோ ஒருவர்கள் அவமானங்களும் அவச்சொற்களும் பெற்றுத்தான் அந்த 50 ரூபாய் 100 ரூபாய் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்து கல்லூரிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நிறைய பெண் பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள், பெண்களை வீட்டிலிருந்து படிக்க வைத்து அந்த பெண்கள் திரும்பி வருகின்ற வரை
வயிற்று புளிக்கரைச்ச சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு அனுப்பியிருப்பார்கள் உங்களுடைய தாய்மார்கள். இன்னும் சொல்ல போனால் சில தாய்மார்கள் அவருடைய கணவன் மாரிடத்திலே சில அவச்சொற்களை எல்லாம் பெற்று, இன்னும் சொல்ல போனால் அடி கூட வாங்கி எப்படியாவது என் பின் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று கனவோடு படிக்க வைத்திருப்பார்கள். அந்த கனவுகளுக்கெல்லாம் விடைந்திருக்கின்ற மா நான் இந்த நாள் அந்த நாளோடு மட்டுமின்றி விடாமல் அதையும் தாண்டி உத்வேகமாக அவருடைய உழைப்புகள், அதன் பிறகு இந்த சமூகத்தின் சமூக மனக்காக செய்த உழைப்புகள், அதையெல்லாம் எடுத்து எப்படியாவது இந்த சமூகத்தினுடைய சரியான அடையாளமாக காட்சியளிக்க வேண்டும். பெண்கள் நிச்சயமாக இயற்கையாகவே நிறைய தலைமை பண்புடையவர்கள், நிறைய திறமை உடையவர்கள், ஆனால் பெண்கள் வலிமையானவர்கள், ஆண்கள் அழகானவர்கள், பெண்கள் வலிமையானவர்கள். ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, பெண்கள் ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு கடுமையான விஷயத்தை சொன்னா உடனே பார்த்து டக்குன்னு கண் கலங்கிடுவாங்க, ஆனால் திருப்பி அடுத்து ஒரு சொல்யூஷனோட வருவாங்க. சொல்யூஷனோடு வந்து திருப்பி அடுத்த இடத்துக்கு எப்படி செல்வது என்று வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பை பெறுவாங்க. அதுக்கு நிறைய அடையாளங்கள் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கணவன் இறந்து விட்டால் மனைவி மட்டும் அந்த குழந்தையை வளர்த்து மேலே கொண்டு வந்து குடும்பத்தை தலைநிறுத்தி நிறுத்தி விடுவார். அதுவே ஒரு மனைவி இறந்து விட்டால் ஒழுக்கமான கணவனாக இருந்தால் 3 அல்லது 4 ஆண்டுகளில் அவன் உயிரை மாற்றிக் கொள்வான், வாங்கிக் கொள்வான். அப்படித்தான் நடந்திருக்கிறது பழைய நிறைய வரலாறு. அந்த வகையில் அது மட்டுமல்ல, பெண்கள் நான் ஏன் ஆண்கள் அழகானன்னு சொன்னேன் கேட்டீங்கன்னா, அவருடைய இதயம் அழகானது, உடனே சரிஞ்சிருவாங்க. சரிஞ்சிட்டாங்கன்னா திருப்பி எத்திரிச்சு வச்சு நிமித்து நிறுத்த முடியாது. ஆனால் பெண்கள் சரிவாக உடனே நிமித்துகின்ற வாய்ப்பை பெறுவார்கள். அந்த வகையில் இந்த சமூகம் நிறைய பெண்கள் டிகிரி பெற இருக்கிறீர்கள். இந்த பெண்கள் உங்களுடைய வரை இடத்திலிருந்து உங்களுடைய சூழல் இருந்து நீங்க ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு நம்மளுடைய கட்டமைப்பு ஒன்று இருக்கு. அந்த கட்டமைப்பிலிருந்து எல்லோருடைய நம்பிக்கையின் மூலம் வெளியில் வந்து இந்த சமூகத்தினுடைய சரியான அடையாளமாக நீங்கள் காட்சியளிக்க வேண்டும். அப்படி காட்சியளிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய டிகிரி, நீங்கள் பெற்ற வாழ்க்கை நம்பிக்கை உடையதாக மாட்டிக்கொண்டு என்னால் நிச்சயம் முடியும் என்கின்ற நம்பிக்கைக்கான வளர்ச்சியை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய எதிர்காலம் நன்மையின் காரணமாக உன்னுடைய அருகாமையில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற மாணவர்கள், சக மாணவர்கள், உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய 30 ஆண்டு கால உன்னுடைய தலைமுறை கனவு அதை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை நிச்சயமாக சார் ஐசர் கொண்ட கலைஞர்களுடைய பட்டமாதிர அனைவரும் நிச்சயமாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து பேராசிரியர்கள் நன்றி கூறி இந்த அழைப்பின் ஏற்று மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற முனைவர் பாஸ்கர் அவர்களை உங்கள் சார்பாக வருகவர்கள் வரவேற்று இந்த நிகழ்ச்சி முழுமையாக வெற்றி பெறுவதற்கு உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் பெறுகின்ற பட்டத்தின் மூலம் நீங்கள் வாழுகின்ற கிராமத்தை தூய்மையடைய செய்கின்ற அளவிற்கு, அறியாமை போக்குகின்ற அளவிற்கு, உன் குடும்பத்துடைய 3 ஆண்டு தலைமுறை கனவை வென்றெடுக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your wonderful speech, sir. Now, I request our esteemed chief guest to deliver the graduate address. Welcome, sir. மரியாதைக்குரிய கல்லூரியின் தாளர் திரு ஆனந்த் அவர்களே, கல்லூரியின் முதல்வர் நிறைமதி அவர்களே, துணை முதல்வர், துணை தலைவர்கள், பேராசிரியர்கள், பெருந்தர்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், பட்டங்களை பெற இருக்கும் மாணவர்கள், பத்திரிகையாளர்கள், இதர இந்த கல்லூரியை சார்ந்த இதர அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கல்லூரியின் நாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் திருமதி நிறைமதி அவர்களுக்கும் என்னை அழைத்தமைக்காக தனிப்பட்ட முறையில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்தாபிக்கப்பட்டது. 2009-2010 ஆண்டு வாக்கில் ஸ்தாபிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் தான் எனக்கு கிடைத்த தகவல் படி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதே காலகட்டம் 2010 அளவில் இந்த கல்வி நிறுவனமும் ஸ்தாபிக்கப்பட்டது. ரொம்ப குறுகிய இடைவெளியே 10 ஆண்டுகளுக்குள் கூட இன்னும் சரியாக ஆகவில்லை என்று தான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலகட்டத்தில்
நூறு மாணவர்களுடன் நூறுக்கும் குறைவான மாணவர்களுடன் ஆராய்க்கப்பட்டு இன்றைக்கு சற்றேறக்கூடிய 2000 மாணவர்களோடு பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பாராட்டை நான் முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பாராட்டுதலுக்கு பின்னால் கடும் உழைப்பு, கடுமையான உழைப்பு இடம்பெற்றிருக்கும் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்னவென்றால், 100 to 2000 என்பது ஒரு 2000% வளர்ச்சி, 100% to 200%. ஒரு 2000% வளர்ச்சி ஒரு 10 ஆண்டு இடைவெளிக்குள் சாதிப்பது என்பது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய மிகப்பெரிய சாதனை. இது ஏதோ தற்செயலாக நடந்துவிட்ட விஷயமாக நான் கருதவிட முடியவில்லை. முதன் முறையாகத்தான் இந்த நிறுவனத்துக்கு, கல்வி நிறுவனத்தில் வந்திருக்கிறேன். வந்த பின்னால் ஒரு சிறு உரையாடலுக்கு பிறகு உங்களுடைய தாளர் பேசியதையும் கருத்தில் கொண்டு என்னால் யூகிக்க முடிகிறது, ஒரு பெரிய விஷன் இருக்கு. விஷன்னா ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனை. இந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே அந்த ஒரு உந்துதலும் ஒரு ஆர்வம் இருந்த காரணத்தினால்தான் இந்த நிறுவனம் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று என்னால் ஊகிக்க முடிகிறது. மேலும் அவர் குறிப்பிட்டது போலவே இந்த கல்லூரி என்பது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் கிடையாது, அதாவது மிகப்பெரிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நகரப்புறத்தில் கிடையாது, ஒரு டவுன்ற அளவுக்கு கூட ஒரு கிளாஸ்ல கிடையாது. நாகப்பட்டினம் என்பது ஒரு டெல்டா ரீஜன், காவிரி கடைமடை பகுதி, டெல்டா சோன்ல வரக்கூடிய ஒரு பகுதி. அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாவட்டங்கள் கிடையாது. திருவாரூர், தஞ்சையின் ஒரு பகுதி, திருச்சியின் ஒரு பகுதி, கடலூர் மாவட்டத்தின் ஒரு பகுதி. இப்படி பார்த்தீங்கன்னா முழுமையாகவே தமிழ்நாடு என்பது இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம். ஆனால் இந்த மாநிலத்தில் பின்தங்கிய பகுதினா இந்த சோன் தான். இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இப்படி சிறப்பான ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்டு வர முடியும், அதன் மூலமாக இந்த பகுதி மாணவர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி சேவை ஆற்றம் இருக்கிறது என்றால் அது திரு பாஸ்கர் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் தான் அந்த தேங்க்ஸ் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரே குறிப்பிட்டது போல பெரும்பகுதி பேக்வர்டுன்னு சொன்னால், அது தமிழில் சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ஒரு மிக பின்தங்கிய சமுதாயம், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமுதாயம், கல்வி ரீதியாக ஒரு பின்தங்கிய சமுதாயம், இதர சமுதாய அடிப்படையில் ஃபேக்டர்ஸை பார்த்தாங்களோ ஒரு பின்தங்கிய சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து மக்களுக்கு, மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி சேவையை இந்த நிறுவனம் புரிந்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அவர் ஒரு செய்தியை குறிப்பிட்டார், முதல் தலைமுறை பட்டதாரிகள் பற்றி அவர் குறிப்பிட்டார். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவரே குறிப்பிட்டது போல அது ஒரு 3 தலைமுறைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல். அது 3 தலைமுறை என்பது ஒரு 30 வருஷம், ஒரு 90 வருஷம், ஒரு தலைமுறைன்றது ஒரு 30 வருஷம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷத்துடைய சிந்தனை ஓட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு மாணவர் என்பது ஒரு பட்டத்தை பெறுவது. அந்த மாதிரியான முதல் தலைமுறை பட்டதாரிகள் நீங்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிற பெருமதியில் மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பதை அறிந்த பின் உண்மையிலேயே மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் அவர் குறிப்பது போல பெண்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் பெரும்பகுதி பெண் மாணவர்கள் பட்டங்களை பெற இருக்கிறீர்கள் என்பதும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், உலகத்தில் பலவிதமான, ஐ மீன் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, நாடுகளில் பலவிதமான நாடுகள் இருக்கு, முன்னேறக்கூடிய பின்தங்கிய நாடுகள் வந்து பல கேட்டகரிஸ் இருக்கு. அதில் தொடர்ச்சியாக ஒரு நாடு பின்தங்கியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி என்றால், எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, ஆனால் ஒரு நாடு தொடர்ந்து பின்தங்கியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது குறிப்பாக இந்தியா. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
பெண்ணடிமை தினம் அல்லது வந்து பெண்களுக்கு ஒரு போதுமான கல்வி அறிவை உண்டாகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்காகவே கருதப்பட்டு வருகிறது. இன்றுமே அதுதான் ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய கட்டமைப்பு ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவர்களில் ஆராய்ச்சி மாணவர்களில் பெரும்பகுதியினர் பெண்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அது ஜஸ்ட் மகிழ்ச்சியான விஷயம் மட்டும் கிடையாது, அது சமுதாயத்திற்கு இந்த தமிழகத்திற்கு இந்த நாட்டிற்கு வெளி தெரியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது வெளியே தெரியணும், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 100 பேர் பட்டமளிப்பு வாங்குற இடத்துல பெரும்பகுதியினர் 60-70 பேர் வந்து பெண்கள்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே நான் கருதுகிறேன். அதற்கும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் இந்த நிறுவனத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பட்டம் பெறக்கூடிய மாணவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டும்னா, இன்றைக்கு வந்து ஒரு உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல், ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு நீண்ட நெடிய பயணம் தொடங்கியிருக்கிறது. அந்த பயணத்தில் நீங்கள் வந்து இது முற்றும் அதாவது கிராஜுவேட்ஸ் வந்து இன்னையோடு நம்ம போயிடும், இந்த பிகாம் இல்லை பிஎஸ்சி பிஏ அப்படின்றத முடிச்சிடுவோம் அப்படின்றது நினைக்கக்கூடாது. போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவங்க சரி எம்ஏ எம்எஸ்சியோடு இருக்கிறோம் அப்படின்றதும் நினைக்கக்கூடாது. ஆராய்ச்சி துறையில் சிலர் எம்ஃபில் பட்டம் பட்டிருக்கிறீர்கள், அதையோடு முடிச்சிருக்கிறோம் நீங்கள் நினைக்கக்கூடாது. மூன்றுக்கும் சேர்த்தே சொல்கிறேன், இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கலாம், முதல் படி என்று கருதி ஒரு நீண்ட பயணம், அந்த பயணத்தில் நீங்கள் வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆவலையும் என்னுடைய எதிர்பார்ப்புகளையும் இன்று உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய சமுதாய அமைப்பு பொருளாதார அமைப்பு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். காரணம் இன்றைக்கு பல கனவுகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு லட்சியங்களோடு இந்த இந்நேரம் உங்களுக்கு பல கனவுகள் இருக்கும். அடுத்தது என்ன, நிச்சயமாக ஒவ்வொரு பட்டதாரிகளிடம் அந்த கனவு இருக்கும், நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்றது இருக்கும். அதுக்கு இந்த செய்தி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உலகத்தில் 200-க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. இந்த 200-க்கும் மேற்பட்ட நாடுகளில் மக்கள் தொகை அடிப்பில் பார்க்க போவென்றால் இந்தியா என்பது ஒரு முதன்மையான ஒரு நாடு. நம்ம சைனா கூட கூட கம்பேர் பண்ணக்கூடாது. சைனா நம்மளோட ஒரு 10 கோடி பேர் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, அதுதான் பெரிய மக்கள் தொகை காடு அப்படின்னு சொல்லிட்டு நாடுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, சைனாவுடைய இந்தியாவோட கம்பேர் பண்ணோம்னா அது மிகப்பெரிய நிலப்பரப்பு, அது இந்தியாவில் 3.5 மடங்கு பெரிய நிலப்பரப்பு. அவங்ககிட்ட அந்த இன்ஃப்ரா அந்த நிலப்பரப்புன்றதே ஒரு பெரிய ஆதார சக்தி அவங்களுக்கு. நம்ம நிலப்பரப்புக்கு கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம தான் உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கண்ட ஒரு நாடு. 140 கோடி மக்கள் தொகை நம்ம இப்போ இருக்கிறோம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக 2011 ஒரு சென்சஸ் நடந்தது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா நம்ம வந்து 120 கோடி 120+ கோடி. 11 இந்த 19 இருக்கிறோம், 8 வருஷம் காலம் முடிஞ்சிருக்கு. இந்த 8 வருஷ காலத்துக்கான மக்கள் தொகை எவ்வளோ கூடி இருக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஜியாகிரபிக்கல் ஜியாமெட்ரிக்கல் க்ரோத் ரேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா 140+ கோடி. இன்னும் சென்சஸ் நடக்கலை, ஆனால் இதுதான் உண்மை, 140+ கோடி மக்கள் நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறோம். இந்திய நாட்டில் 140+ கோடி மக்கள்ல பார்த்தீங்கன்னா, உழைக்கக்கூடிய மக்கள் ஆற்றலை சேர்த்து, அதாவது சமுதாய எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், பொருளாதார வளர்ச்சி சமுதாய கான்ட்ரிபியூஷன், இப்படி ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்பு கூடக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பை யாரால் செலுத்த முடியும் கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஏஜ் குரூப் ஒன்று இருக்கு. இப்போ கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்களா, அதுக்கு கீழே இருக்கிறவங்க, அது வழியும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, ஸ்கூல் மாணவர்களாக இருப்பீங்க, காலேஜ் மாணவர்களாக இருப்பீங்க, இல்லை வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க, அன்எஜுகேட்டடாக இல்லிட்டடாக இருப்பாங்க. இதுக்கு ஒரு ஏஜ் குரூப் ஒன்று இருக்குது, 20-21 அந்த ஏஜ் குரூப் ஒன்று இருக்குது. 60 ஒரு கட் ஆஃப், 60 வயசுக்குள்ள ரிட்டையர் ஆகிடுவாங்க, 58 ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டரில். 60 டீச்சர்ஸ்க்கு டு சம் எக்ஸ்டென்ட் போனீங்கன்னா 65 தான் இந்தியாவில் அப்பர் எண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அதுக்கு மேலே 70 வயசு 80 வயசு 90 100 வருஷம் வாழலாம், 100 பேர் கொண்டு வாழலாம். அப்போது 20-22 வயசுக்கு உட்பட்டவர்களும் 60 வயசுக்கு மேற்பட்டவர்களும் உடைய பாப்புலேஷன் இந்தியாவில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் செக்டர். இது எப்படின்னா, இந்த 140 கோடி பாப்புலேஷனில்
இது வந்து எப்படி இருக்குன்னு ஒரு 70 கோடி இருக்காங்க. அந்த 140 கோடி பாப்புலேஷன் இந்த 70-75 கோடி நீங்கள் மைனஸ் பண்ணணும். இவர்களால் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு ஒன்றும் நடத்துறாரு. சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு பங்களிப்பு என்பது இவர்களால் எதுவும் நடந்துகிட்டே இருக்காங்க. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். மீதி இருக்கிற மக்கள் தொகை என்பது ஒரு 60-65 கோடி மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகை தான் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் தொகை. இவர்களில் 50% 60% அதாவது இந்தியா வந்து ஒரு காலத்தில் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த ஒரு நாடு. இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைல் செக்டர் ஆயிடுச்சு, மேனுஃபேக்சரிங் செக்டர், உற்பத்தி சார்ந்த துறை, சர்வீஸ் சேவை சார்ந்த துறை, விவசாயம் சார்ந்த துறை என்பது இன்னைக்கு கடைசி இதுக்கு போயிடுச்சு. அப்படி போகக்கூட கூட இன்னைக்கும் அது 60% வேலை வாய்ப்புகளை மக்கள் இந்த நாட்டுடைய மக்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு தொகை. அப்போது 50% கூட வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 60-65 மக்கள் தொகை மக்கள் தொகைகள் விவசாயத்தை நீங்கள் அதுலேருந்து ஒரு மைனஸ் பண்ணுங்க, அது குறைச்சிங்கன்னா 30-35 கோடி தான் மக்கள் தொகை. இவர்களுக்கு தான் இந்த காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ, பாலிடெக்னிக்கோ, ஃபார்மசியோ, ஃபிசியோதெரப்பியோ, மெடிக்கல் எஜுகேஷனோ, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது இதுதான். அப்போது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அவுட்புட் இந்தியாவில் 10,000-க்கணக்கான கல்லூரிகள் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அரசு துறை மட்டும்தான் கல்லூரி. இன்றைக்கி வந்து ஒரு கலந்து 15-20 காலமாக அரசே வந்து ப்ரைவேட் செக்டரை ஊக்குவிச்சாங்க. தனியார் துறை கல்லூரி நிலையங்கள் ஏன்னா அரசால் செய்ய முடியாதுன்ற காரணம் என்றால் தனியார் துறைகளுடைய கல்வியை வந்து சேவையை தொடர வேண்டும் என்று ஒரு ஊக்குவித்தார்கள். அதனால் தொடர்ச்சி தான் இப்போதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது பெரும்பகுதி கல்வி என்பது இன்றைக்கு மக்களால் தனியார் துறை பங்களிப்புடன் கொண்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதன் வெளிப்பாடு என்னவென்றால் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் கல்வியை முடித்து விட்டு மார்க்கெட்டுக்கு வராங்க, ஜாப் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தாளாதாரர்கிட்ட பேசியிருந்தோம், ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். எல்லாருமே கடைசியில் படிச்சுட்டு என்ன வந்து நிற்கிறாங்கன்னா வேலைவாய்ப்பு தேடி வந்து நிற்கிறாங்க. அதுதான் படிக்கிறோம், அது மெடிசின் படிங்க, இன்ஜினியரிங் படிங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிங்க, எது படித்தாலும் கடைசியில் என்ன ஒரு வேலைவாய்ப்பு தேடி வந்து நம்ம நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு பொதுவான காலகட்டம், நீங்கள் நல்லா கவனிங்க. எந்த அரசாக இருந்தாலும் சரி, நமக்கு அரசியல் வேண்டாம், எந்த கட்சியை சார்ந்த அரசு பல மத்தியிலோ ஒரு மாநிலத்திலோ அரசு ஆட்சி பண்ணாலும் சரி, இப்போ தான் நான் எந்த பாயிண்ட் தொடங்கணும் நான் சொல்லுவேன், இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியாது, வாய்ப்புகளே கிடையாது. அதற்குன்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இம்மீடியட்டாக கொடுக்க முடியும். கொச்சு ஃபின்லாண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரி, அதில் எல்லாமே வேலை கிடைச்சி போச்சு, எல்லாருக்கும் நல்ல எஜுகேஷன் கொடுத்தாலும் அந்த மக்கள் தொகை ரீசன் அதுதான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய மக்கள் தொகைக்கு நான் சொல்கிறது 30-35 கோடி மக்கள், இவர்களுடைய விட்டு பிள்ளைகள் வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு மார்க்கெட் வரப்போ அது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நல்லா யோசிச்சு பாருங்கள், 1.5 கோடியிலேருந்து 2 கோடி மாணவர்கள் படிப்பு எடுத்துக்கிட்டு வேலை வாய்ப்பு மார்க்கெட்டுக்கு வராங்க, சரிங்களா? ஆக்சுவலாக எவ்வளோ வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அரசு துறையிலேயோ இல்லை தனியார் துறையிலையோ, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் வருடத்துக்கு வருடத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் ரேட் சொல்லுவாங்க, ஜிடிபின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6% க்ரோத் ரேட், 6.5-7% க்ரோத் ரேட்டாக பெருசாக கிடைப்பாங்க. அப்போ 7% க்ரோத் ரேட்டுக்கு வச்சு இந்த 35 கோடி மக்களினுடைய கான்ட்ரிபியூஷனை சேர்ந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இவர்களில் இந்த க்ரோத் ரேட்டுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்புகளை வருஷம் உருவாக்க முடியும் என்றால் குறைச்சி குறைச்சி அவங்க அதிகம் அதிகமாக பார்த்தா கூட ஒரு 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 20-25 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அது சமீப காலமாக சில காரணங்களால் முடியல, நல்ல க்ரோத் ரேட் இருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு. அப்போது ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் சொல்கிறேன், 1.5 கோடி மாணவர்கள் ப்ளஸ் வேலை தேடி மார்க்கெட்டுக்கு வராங்க, அரசு சார்ந்த துறைகள் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 லட்சம் மாணவர்களுக்கு தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் வேலைக்கு தேடுறாங்க, மைனஸ் 25 கோடி 25 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. எந்த கேப் வருதுன்னு கேட்டிங்கன்னா 1.25 கோடி வேலை வாய்ப்பு என்பது இல்லை, வாய்ப்புகள் இல்லை என்பதுக்கு நான் சொல்கிறேன். எதுக்கு என்ன ரெமெடி சொல்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப மாணவர்களே நீங்கள் வந்து இன்றைக்கி பட்டம் பெற்றுக்கணும், நாளையிலேருந்து நீங்கள் ஜாப் மார்க்கெட்டில் இருக்கீங்க. அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கல்வி நிறுவனம் உங்களை அற்புதமான மாணவர்களாக உருவாக்கியிருக்கு, உங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு
உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் படிக்கிறோம், காமர்ஸ்னா காமர்ஸ் படிக்கணுன்றது இல்லை. உங்களுக்கு பல விதமான உங்களுக்கு அறியாமலேயே சில நற்பண்புகளை உங்களோட கொடுத்துருப்பாங்க, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பாங்க, பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து சொல்லி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. பல உங்கள் நீங்கள் அறியாமல் பல விதமான பண்புகள் உங்களோட உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், இந்த எல்லாம் இந்த நாட்டினுடைய ஒரு சுச்சுவேஷன், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் தான். நீங்களும் சென்று நானும் போய் அந்த ரயிலில் நிற்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் என்னுடைய கிராஜுவேஷன் அட்ரஸ் முக்கியமான விஷயமா நான் சொல்லும் போது, நானும் போய் அந்த 1,25,000 ப்ளஸ் சொன்னால் நானும் போய் நிற்கிறேன் நிற்காது. நீங்கள் முடிந்தவரை வேலை வாய்ப்புகளை உருவாக்குவர்களாக ஆக வேண்டும் என்பது தான் முக்கியம். ஜாப் கிரியேட்டர்ஸாக இருக்கும், ஜாப் சீக்கர்ஸாக இருக்கிற நானும் நிற்கிறேன் அந்த கிவிலன்றதில் நீங்கள் நின்னீங்கன்னா, நீங்கள் இந்த இந்த இன்ஸ்டிடியூஷனில், ஏன்னா நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், அவர் தொடர்ந்த வார்த்தையை எண்மையிலேருந்து தொடங்கணும் நம்ம அப்படின்ற வார்த்தை சொன்னார். இப்போ எவ்வளோ உள்ளர அதங்கிருந்து ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கும் அந்த வார்த்தை அப்படின்றத நான் உணர முடியும். நீங்களும் அந்த லைனில் போய் நிற்கக்கூடாது. அப்போ வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருப்பவருக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு பல பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்ன மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்குறது எனக்கு என்ன சார் தெரியும், நம்ம போய் எந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறது, நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் பிஏ படிச்சிருக்கேன், நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் என்ன இருக்குது, நான் அது தேவையானதை நோக்கி தான் பார்ப்பேன், எப்பயாச்சும் என்னை கூப்பிட்டாங்கன்னா போவாங்க, இல்லை எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பல பேருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். நம்ம எல்லாருமே இன்றைக்கி புதுசாக சில ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், பானிபூரின்னு ஒன்று விற்கிறாங்க, பேர்பூரி பானிபூரின்னு தெருவு விற்கிறாங்க, விற்கிறாங்களா? எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. அந்த பானிபூரி கடை வச்சிருந்தவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு, அவருடைய வருமானம், அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு என்லைட்மெண்ட் இருக்கும். சில நகரப்பகுதியில் அது தட்டு வண்டி தான் வச்சுருப்பாங்க, தள்ளு வண்டி தான், இப்போயும் தள்ளு வண்டி தான். அந்த தள்ளு வண்டி கூட சொந்த வண்டி கிடையாது, காலையில் போய் கொடுத்துட்டிங்கன்னா 100 ரூபா அந்த வண்டியை தள்ளின்னு வந்துடலாம், சாயந்தரமே திருப்பி கொடுக்க 100 ரூபா கொடுத்துணும், ஏன்னா வாடகை, அந்த வண்டி வாடகை. குண்டா, அலுமினிய குண்டான்கள் இருக்குங்களா, ஒரு 3 குண்டா 2,000 ரூபா 2,500 ரூபா உடனே பொறுத்து ஒரு அடுப்பு. அன்றைய தேவைக்கான காய்கறிகள், தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து பார்த்தப்ப ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபா முதலீடு வராது. எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பானிபூரி விற்பதற்கான முதலீடு என்பது ஒரு நாளைக்கு சொல்கிற 2,000 ரூபா. சாயந்தரம் ரொம்ப ரிலாக்ஸ் தான், தண்ணி தனிப்பட்ட உழைப்பு தான், காலையிலேருந்து சில வேலைகளை செய்வார், சாயந்தரம் 5 மணிக்கு தான் வண்டி தண்ணியில் வருவார். ஒன்று வெக்கப்படக்கூடாது, வண்டி தள்ளி வருவார், 5 மணிக்கு மேலே தான் பொழுது போக தான் அந்த வியாபாரம் சொல்லி பிடிக்கும். நல்ல ஒரு 8, 7, 8, 8, 9 மணிக்கு பீக்காக இருக்கும் அந்த தள்ளுவண்டி, சுற்றி 10 பேர் நிற்பாங்க. ஒரு பானிபூரியுடைய விலை 30 ரூபா, குறைஞ்சபட்சம் 150-200 பேர் அன்னைக்கு சாப்பிட்றோம், 100 பேர் நிற்போம், 100×30 3,000 ரூபா. ரொம்ப 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 குறைச்சி எஸ்டிமேட் சொல்கிறாங்க. நான் ஒரு பானிபூரி விற்பவர்களுக்கு ஒரு நாளுடைய வருமானம் என்பது மினிமம் 1,500-2,000 ரூபாய் ஒரு வருமானம், இன்ட்டுவதுன்னா கொடுத்தீங்கன்னா 60,000 ரூபாய். நான் சொல்கிறது சாதாரண பானிபூரி கடை, எங்கேயோ ஒரு திருமுனையில் நல்ல பிஸ்னஸ் சென்டர்ஸில், கடை வீதிகளில், கோயில் இருக்கக்கூடிய இடங்களில், மக்கள் கூடும் இடங்களில் வச்சாங்கன்னா அது இன்னும் ஜாஸ்தி, 200, 300, 400 பிளேட்ஸ் விற்பாங்க. அப்போது நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு அவருக்கு படிப்பறிவு இல்லை, சாதாரணமாக மோஸ்ட் ஆஃப் பானிபூரி விற்கிறவங்க வெளிப்பகுதியிலேருந்து வந்து நம்மளை சார்ந்தவர்கள் கிடையாது, எங்கேருந்து வராங்க அவங்க திடீர்னு அந்த வியாபாரத்தை செய்கிறாங்க. அவர்களுடைய வருமானம் என்பது நான் வெட்டப்படவில்லை, உண்மையில் சொல்கிறேன், ஒரு மத்திய பல்கலை அடிப்படை பேராசிரியர்கள் துணை பேராசிரியராக இணைவர்களுடைய அதிகமான ஒரு வருமானம். புரிஞ்சு கொண்டீங்களா? இது இன்னும் ஆடட் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா, 4 times 5 times அவன் அடிஷ்னலாக சம்பாதிப்பான். இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், அவர் ரெண்டு பேரும் வேலை கொடுப்பாங்க. ஒரு பானிபூரி விற்கிறோம், சின்ன சின்ன தட்டுக்கிறோம், அவங்க ஒரு ரெண்டு பேரும் வேலை கொடுப்போம். அவர்களால் செய்ய முடியும் என்றால், ஐசக் நியூட்டன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போன்ற ஒரு சிறப்பான கல்வி நிறுவனத்தில் சிறப்பான பேராசிரியர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட நீங்கள் ஏன் தொழில் முனைவர்களாக, வேலை வாய்ப்பை உருவாக்குவர்களாக,
வேலை கொடுப்பவர்களாக மாறக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதை உங்களுடைய சிந்தனை ஓட்டத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவை போன்ற ஒரு வாய்ப்புகள் அமைந்த ஒரு ஒரு நாடு, அது புன்விளையும் பூமின்னு சொல்கிறாங்க, அது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்ரூபமான ஒரு சீதோஷ நிலை உலகில் எங்கேயுமே கிடையாது. அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 6 மாதம் விவசாயம் பண்ணவே முடியாது. ஒரு அடிக்கு 39 ஸ்டேட்டில், 50 ஸ்டேட்ஸ் இருக்குது இந்தியா மாரி மாநிலம், 39 ஸ்டேட்ஸில் ஒரு அடிக்கு ஐஸ் இருக்கும், ஐஸ் மாதிரி ஸ்னோஃபால், விவசாயமே செய்ய முடியாது. பார்த்து நிற்போம் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு புன்விளை பூமி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லா விதமான சீதோஷங்களுக்கும் ஏற்றமான ஒரு ஒரு பூமி. இன்றைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எதை எடுத்தாலும் சைனா ப்ராடக்ட். இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறீங்க, ஒரு 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 500 பேர் இருக்கீங்க, எல்லோரும் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, எல்லோரும் ஒரு வண்டி வச்சுருக்கீங்களா, ஏதோ ஒரு சைக்கிள் வச்சுருப்பீங்க, டூ வீலர் வச்சுருப்பீங்க, கார் வச்சுருப்பீங்க. அப்படியே ஜஸ்ட் உங்கள் பேக்கெட்டில் கைவிட்டு பாருங்கள், ஒரு கீச்சைன் இருக்கும் வச்சுருக்கோம், கீச்சைன் கீ இருக்கும், கீச்சைன் இருக்கும், சாவி இருக்கும், சாவி கொடுத்துருக்கும். அந்த கீச்சைன் நிச்சயமாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதாக இருக்கும், சைனாவில் வந்த கீச்சைனாக தான் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்மை அறியாமலேயே நாம் 90% பொருட்களை, அயல்நாட்டு பொருட்களை சர்வசாதாரணமாக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வாங்கி வாங்கி உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பெங்களூர்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும், சென்னை ஒரு பெரிய டவுன்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல 50-60% ப்ராடக்ட்ஸ் இன்னும் ரூரல் செக்மெண்ட்டுக்கு வரல. நீங்க போய் ஒரு ப்ராடக்ட் கேட்டு இருக்காங்க, மெட்ராஸ் இருக்கும், போய் மெட்ராஸ் நல்லது வாங்கிடலாம் பார்ப்பீங்க. நம்ம ஊரில் வாங்கினாலும் இருக்காது. பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வெரி குட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, அந்த கிச்சன் எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னுடைய குடும்பத்திலேயே நடந்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு குழந்தை கேட்குறோம், பிஷ் கூட்டு போகிறோம், அப்படியே விளையாட்டு காட்டின்னு இருக்கோம், ஒரு இந்த சின்ன சின்ன பொருட்கள் விற்கிறவன் ஏதோ பிடிச்சி அழுத்துறான், கீ கீழ்னு ஒரு சத்தம் கேட்குறோம், அது அட்ராக்ட் பண்ணுது குழந்தைங்க. கிட்ட போய் பார்க்குறோம், என்னன்னா ஒரு கிச்சன், ஆங்கிரி பேர்டு பார்த்துருப்பீங்களா, ஆங்கிரி பேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு இது, ஒரு சீரியல் கூட. ஏன்னா நான் சின்ன பால் மாரி இருக்கேன், அதில் ரெண்டு காதுக்கு மேல் காதில் ரெண்டு நாப் வச்சுருப்போம், அது ரெண்டு நாப்பை பிடிச்சி அழுத்தினா கேட்கணும் ஒரு சவுண்டு வரும், அது அட்ராக்ஷன். அதனுடைய விலை 21 ரூபா, உற்பத்தி செலவு 1 ரூபா, இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. அந்த டெக்னாலஜி கொடுக்குறது நம்மளால் முடியாது. இவ்வளோ மாணவர்களையும் அறிவாளர்களையும் நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோமே, உங்களுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்றால், அதை செய்யறவங்கிட்ட போய் நம்ம நிற்போம் ஒழிய, அதையும் செய்து நாம் சாதனை படிக்க வேண்டும். பல இது ஒரு எக்ஸாம்பிள் தான், 100,000 ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எளிதில் உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. 50,000-1 லட்சம் அதிகபட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10,000 உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. அதை நாம் செய்து ஒரு உற்பத்தியாளராக நீங்கள் பலருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாடு சார்ந்த எக்ஸாம்பிள். மெட்ராஸ் பீச் இருக்குது, மெரினா பீச். மெரினா பீச் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியணும். மெரினா கடற்கரை, இப்போது கலைஞர் சமாதி, அண்ணா, எம்ஜிஆர் சமாதி, மெரினா கடற்கரை என்பது உலகத்தில் 2வது ஃபேமஸ் கடற்கரை, ஏன்னா பெரிய கடற்கரை. அங்கே நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க, டூரிஸ்ட் வரப்பில் என்ன செய்வாங்க, சாப்பிட்டு பொருட்கள், பிளாஸ்டிக்ஸ் பொருட்கள் எல்லாரையும் போட்டால் நிறைய பெரிய குப்பையாக இருக்குது. நான் எந்த ஆக்ஷன் சொல்ல வரல, ஒரு டைம் என்ன செஞ்சாங்க, இந்த பீச்சை கிளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போது யோசிச்சாங்க, பீச்சை கிளீன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், முதல்ல ஆளுங்களை போட்டு பொறுக்குவாங்க, வேணாம் வேணாம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு போட்டு பொறுக்கோம் அப்படின்னு சொல்லக்குள்ள உலகளாவ அளவுக்கு டெண்டர் கால் ஃபோன் பண்ணாங்க, முடிவு பண்ணாங்க, கடைசி ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்ந்து ஜெர்மனிலேருந்து 5 கோடி ரூபாய் பெருமானக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கினாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரக் மேல், பெரிய லாரி இல்லையா, பெரிய ட்ரக், அந்த ட்ரக் வந்து அப்படியே மண் மேலே போகும், போய்கள் அப்படியே பாஸ் ஆகினே இருக்கும், சக் பண்ணும், அந்த கழிப்பொருட்களை சக் பண்ணிவிட்டு மட்டு இருக்குது, மண் கடற்கரை மண்ணை வந்து ட்ராப் பண்ணுறோம், மீதி எப்பவுமே ஒரு இடத்துல டப் பண்ணுறோம். இதுதான் அந்த டெக்னாலஜி. 5 கோடி ரூபாய் ஒரு டக்குன்னு வந்து ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிப்போச்சு. அப்போதான் யோசிச்சாங்க, 5 கோடி ரூபாய் விலை, என்ன டெக்னாலஜி தெரியுங்களா, டெக்னாலஜி என்ன தெரியுமா, 5 கோடி ரூபாய் அயல்நாட்டிலேருந்து உற்பத்தி பண்ணப்பட்டது, இங்கே வந்து இறக்குமதி பண்ணி அதை வாங்குறோம், 1,500 ரூபாய் ஒர்த்து டெக்னாலஜி. எவ்வளவு 1,500 ரூபாய் ஒர்த்து டெக்னாலஜி. வேக்யூம் கிளீனர் இருக்குல்ல, கேள்விப்பட்டீங்களா, வீட்டில் சுத்தம் பண்ணுற வேக்யூம் கிளீனர், ஈரோக்கா ஃபாப்ஸு அப்படின்னா வேக்யூம் கிளீனர், வேக்யூம் கிளீனருடைய டெக்னாலஜி, செக் பண்ணோம்,
எடுத்து ஒரு இடத்துல போடணும். நம்ம வேக்கம் கிளீனர் எடுத்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரக்கு என்ன செய்யணும்னா ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறது யூஸ் ஆகும். அது பெரிய அளவு கட்டமைப்பு வச்சு 5 கோடி ரூபாய் விற்பாங்க. தமிழ்நாடு என்பது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், பல நூற்றுக்கணக்கான கல்லூரிகளை கொண்டது, முக்கியமாக இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டது, இவ்வளவு மாணவர்கள் வெளியே வருகிறார்கள். இந்த டெக்னாலஜி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க தேவை, நான் கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ்பீரிமெண்ட்டாக வச்சுருக்கேன். அதை ரிப்ளிகேட் பண்ண முடியாதா? காப்பி அடித்து இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியாதா? இதையும் உங்களுடைய சிந்தனை ஓட்டத்துக்கு நான் விட்டுவிடுகிறேன். இதையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்றால், நீங்கள் பட்டதாரிகள் போய் வேலை தேடக்கூடாது, வேலை கொடுப்பவர்களாக உருவாக வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்தோடு தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். அடுத்து உயர்கல்வி. உயர்கல்வி என்பது நான் சொல்கிறது வந்து கிராஜுவேஷன் மேலே, போஸ்ட் கிராஜுவேஷன், எம்ஃபில், ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸை பற்றி சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்போ எந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். இதுக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, ரெண்டு எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், ரெண்டு நாடுகள் ரொம்ப முக்கியம். திருப்பி நாம் அமெரிக்காவை தான் கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அமெரிக்காவும் இந்தியாவும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, அமெரிக்கா ஏன் முன்னேறி கொண்டே இருக்கிறது, இன்னும் 100 வருஷம் அவங்க முன்னேறுவாங்க, நம்ம 100 வருஷம் போவோம், அந்த அவங்க 200 வருஷம் மீடிப்படுவாங்க. இதுக்கு என்ன காரணன்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பெரிய சாயப்பட்டறைகள்லாம் அமெரிக்காவில் கிடையவே கிடையாது. மிகப்பெரிய நம்ம ஸ்டேட்லேயே இருந்து பிரச்சனைலாம் நடக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவில் கிடையாது. அப்போ அங்கே ஒன்றுமே கிடையாது, எப்படி முன்னேறி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அவங்களோட என்டையர் என்ன சொல்ல இன்புட்ஸ் எதில் போயின்னு இருக்குதுன்னா, ரிசர்ச்சில் தான் போயின்னு இருக்கு. ஆயுதங்கள், தரமான ஆய்வுகள், தரமான உயர்கல்வி, தரமான ஆய்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர்கள் ஆய்வு செய்து பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்கிறார்கள், அதை நாம் பயன்படுத்துவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி தான் இருப்போம். எதுவரை நம்ம இப்படி இருப்போம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உயர்கல்வியும் நம்மளுடைய ஆராய்ச்சி மாணவர்களும் ஆராய்ச்சி துறையும் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பப்படும் வரை இந்த பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், பிஜியில் இருக்கிறவங்க, பிஜி முடிச்சுட்டு பட்டம் பெற இருக்கிறவர்கள், ஆராய்ச்சியை முடித்து பட்டம் பெறுவர்களுக்கு உங்களுக்கு நான் தகவலாகவே ஒரு தகவல் என்பதோட ஒரு வேண்டுகோளாகவே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் எம்ஃபில் பிஜி முடிச்சவங்க எம்ஃபிலோ பிஹெச்டி ஜாயின் பண்ணாலும் சரி, எம்ஃபில் முடிச்சிருக்கிறவங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னு எண்ணத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் மனதில் ஒரு விஷயத்தை வச்சுங்க, உங்களால் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷனோட உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும் என்பது தான் நான் கேட்டுக்கிறேன். எல்லா ஃபீல்ட்லையும் இன்றைக்கி வந்து எடுத்திங்கன்னா, காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்திங்கன்னா, அது ஒரு 20-30 டொமைனாக பிரிஞ்சு போச்சு. புதுசு புதுசான சில துறைகள் வந்து கொண்டே இருக்கிறது, புதுசு புதுசான மார்க்கெட் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றுக்கும் ஆராய்ச்சி தேவைப்படும். அதற்கான முக்கியமான தேவை பேட்டன்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஆராய்ச்சியை வந்து பதிவு பண்ணி அதன் மூலியமாக சேவைகள் தொடருது. அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும், மேற்கொண்டு ஒரு நான் மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து வர வந்திருக்கின்ற காரணத்தால் உயர்கல்வி தொடர்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் அருகாமையிலேயே மத்திய பல்கலைக்கழகம் இன்றைக்கு இருக்கிறது. பல்வேறு இந்தியாவில் பல்வேறு உயர்கல்வி அருமையான நிறுவனங்களும் இருக்கின்றன, அவர்களையெல்லாம் அவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய பயணத்தை உங்களுடைய லட்சியங்களுக்காக நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் செய்கிறீர்களோ செய்கின்றீர்களோ அவை அனைத்தும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இளைஞர்கள் வேண்டும் நன்றியை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாணவ செல்வர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டிருக்கிறோம். Thank you, sir, to take the oath for our graduates before getting degree. Welcome, ma'am. Convocation. The August body has gathered to confer the degree to the candidate who have been declared qualified in the examination conducted by the Bharathidasan University administrating the pledge.
the candidate who are going to receive the degree may stand now. Do you promise and declare that you will in your daily life and conversation conduct yourself as become member of the Boris University and worthy of the degree? Do you promise that to the utmost of your opportunity and ability you will support and promise cause the morality and sound learning? Do you promise that you will as far as it lie in your upload and advance social order and will be of your fellow man? On behalf of the Vice Chancellor of Boris University and the Syndicate of the University, I inform that you have been admitted to the degree in Arts and Science, for which you have been declared qualified in this university, and in token thereof you have been presented with those degree and you have been authorized to wear the robe ordered as the insignia of your degree. The candidate can be present now to receive the degree. So, I feel very happy to inform that you for the academic year 2015 to 2018 batch, our students secured 8 ranks in examination conducted by the Boris University. Our student Mr. Santosh, Department of BSc Catering and Hotel Management, has secured 2nd rank in examination conducted by the Boris University. Our respected chief guest and our chairman, our director and secretary honoring the students. Next, I would like to call upon M. Viveshwaran, BSc, Department of Catering and Hotel Management, has secured 7th rank in university examination. B. Riyas Khan, Department of Catering Hotel Management, has secured 7th rank in exemption conducted by the Boris University. Big clap. Yeah, we know. Department of Catering and Hotel Management has secured 9th rank in Boris University Conduct Examination. N. Nithya, Department of Chemistry, she has secured 7th rank in Boris University Exam Conductor. Dear student, we give clap. M. Aswini, Department of Commerce, she has secured 20th rank in Boris University Examination. Yes, Rajeshwari, postgraduate Department of Computer Science, has secured 8th rank in Boris University Examination. B. Pavitra, Department of MBA, has secured 20th rank in Boris University Examination. Thank you. They fill degrees to receive the degrees. Yes, Anjali.
சார் சார் ஜெபரங்க
சிவசங்கரி எஸ் சூர்யா ஜபன் ஜபம் எம் உதயபாரதி எம் விக்னேஷ் எஸ் விக்னேஷ் ஜபன் எம் கிளாடிசியா Thank you, sir. Now I request our head of department of chemistry to give the name of graduates. I feel happy to call upon undergraduate students to receive their degrees. Abhinaya S. Anusuya S. Jibaran. Aarti T. அருள்மொழி எஸ் மணிமொழி ஏ பவித்ரா ஆர் பிரியதர்ஷினி பி எம் ராஜகுமாரி ஆர் ரஞ்சிதா ஆர் ரேவதி ராணி பி சபீனா எஸ் சக்திவேலன் கேம் செல்வப்பிரியா எஸ் சங்கோபிரியா எஸ் சினேகா ஆர் சுதாசினி எஸ் வேதஸ்ரீ பி விஜி பி வினோதா எம் Thank you, sir. Now I invite our head of the Department of Physics to give the name of graduates. Good evening to all. I feel happy to call upon postgraduate students to receive their degrees. Anita N. Kathrali M. Monica M. And Sangavi A. I feel happy to call upon undergraduate students to receive their degrees. M. Agamadami. R. Agalya. K. Altafali. R. Anitra. P. Bhuvaneshwari. மணிமாறன் டி நித்யா
ஜபாரங்க ஜி புஷ்பா ஜபாரதம் ஆர் ரம்யா ஜபாரதம் எம் சவரிகிருஷ்ணன் ஜபாரம் எஸ் சமே சௌமியா திரும்பி எஸ் சந்தியா ஜபாரம் வி சுபஸ்ரீ தமிழ் செல்வம் ஏ
Sanjiva. Sharmila M. I feel happy to call upon undergraduates to receive their degrees. Abina A. Jabara Thirumbi Manju. Ayyappan G. Manjula M. Jabara Thirumbi. Munasami B. Pooja R. Jabara Thirumbi. Prabhudeva J. Pratika K. Priyadarshini D. Rajapaniyan R. Tamanji Param. Sasi Saran Raj R. Satya S. Sudha S. Jodhima. Vijay Kumar S. Thank you. Thank you, ma'am. Jodhima. Now, I invite our head of the Department of English to give the name of the graduates. Good evening. I feel happy to call upon the entry students to receive their degrees. Ishwari S. Priyadarshini P. Vanita S. Aisha Najma. Johan Garla. Kartiheya M. Manjula S. Monisha T. Tanjibaram. Niveda S. Sabari K. Saranya N. Sujata U. Tamil Priya C. Thank you, guys. Good evening. I feel happy to call upon our host as usual to receive the degree. Manjula S. Parnivelli V. Ganajaparam. Praveena V. Ramya V. Yajalvi Manjaparam. Adagatangam D. I feel happy to call upon undergraduate to receive the degree. Jagadish A. Kausalya P. Ganajaparam. Jayanti M. Jayavadikam. Murugananandam K. Jivarajivaram. Pungurali. Priyanka G. Russia R. Jayavadikam. Sabari Rajan S. Sharmila S. Sivaranjali J. Tendral K. Vignesh S. Vinoda. Abhinaya R. Abhirami K. Ahila M. As for T, Krim Barang Manjibar. Bhuneshwari M. Dhanapriya U. Durga Devi T.
Gauri P. Kausalya M. Kausalya S. Jansi Rani S. Mahalakshmi K. Maharadiba M. Maharaj Jyoti S. Mahiran K. Mehala P. Muthulakshmi S. Niveda Priya J. Rajati S. Sabarinathan M. Saraswati S. Sivahami S. Sumitra S. Srujit K. Tilahavadi A. Vidya J. Vishnu Priya D. Yogarajan A. Suhasani S. Thank you. Thank you, ma'am. Now I would like to invite our head of the Department of Computer Science to give the name of graduates. I feel happy to call upon research students to receive their degrees. Indra K. Jayadandran B. Jabar. Kavita P. Jabar. Kirojana S. Maravili K. Priya Kumari M. Jabar. Revati R. Sagaya Pushpalani T. Jabar. Sujita A. Jabar. Sumati R. Surya Priya M. Jabar. Tilaka K. Jibar. I feel happy to call upon postgraduate students to receive their degrees. Dhanalakshmi G. Jibar. Durga Devi G. Jibar. Yelavarasi P. Resma M. Jibar. Saranya C. Jibar. Sanmuga Priya S. Sila K. Srimadi S. Subhasini S. Sudha G. And Yoha Priya R. Thank you, madam. I feel happy to call upon undergraduate BSc Computer Science students Abdul Majid Ibrahim, BCA. BSc Computer Science students Abdul Majid Ibrahim, Amu Priya, Dhanalakshmi,
தரஞ்சு பாருங்க மேடம், இங்கே பாருங்க. காயத்ரி பாருங்க. ஜெய் சிந்தா ஜெய் ஜிபாஞ்சு பாருங்க. மெர்லின் டி ஜிபாரு அடி பாருங்க. முகமது உமர் இப்ராஹிம் ஜிபாரு ஜிபாரு. முத்துலட்சுமி டி நிலா ஆர் பிரகவதி பி ராதிகா ஜே ரூபினி டி ஷர்மிளா கே சூர்யா எஸ் சுஸ்மிதா எம் சுதா டி ஸ்வாதி எம் ஸ்வேதா எஸ் திருமுருகன் எஸ் வேதேஸ்வரன் எஸ் வேல்விழி ஆர். ஐ ஃபீல் கால் அப்பான் ஹாப்பி டு கால் அப்பான் பிசிஏ டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிசீவ் தேர் டிகிரிஸ். சிந்தாமணி ஆஷா எம் அஜித் குமார் ஆர் அபூர்வா எஸ் பாரதிதாசன் டி சித்ராதேவி டி ஹரிஹரன் எஸ் கஸ்தூரி ஆர் மௌலிகா கே நந்தினி என் பவித்ரா எஸ் பிரியா எம் ராதா பி ரேகா சி சங்கீத பிரியா எல் ஷர்மிளா ஏ சுபா பி வான்மதி ஆர். ஐ ஃபீல் ஹாப்பி டு கால் அப்பான் அண்டர் கிராஜுவேட் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிசீவ் தேர் டிகிரிஸ். நிஷாந்தி பி கவிதா ஜி மோகன் பாபு எஸ் பிரவீன் குமார் டி அண்ட் விக்னேஷ் ஆர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஐ திங்க் அவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டு கிவ் தி நேம் ஆஃப் தி கிராஜுவேட்ஸ். I feel happy to call upon undergraduate students to receive their degrees. Anand Raj G. Aravindan R. ஜாவேத் ஏ கிருபாகரன் ஏ
மாதவன் பி, மகேஸ்வரன் பி, மணிகண்ட பிரபு ஆர், மணிகண்டன் டி, மனோச்சந்திரன் ஆர், மோகன் பி, முரளி ஜி, நவீன்குமார் எஸ், பிரசாந்த் ஆர், ராமலிங்கம் ஆர், சக்திவேல் கே, வீரசேகரன் எஸ், விக்னேஷ் பி, விக்னேஷ் பி, விநாயகம் எஸ், வினோத் குமார் எம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். Now I would like to invite our secretary sir to give the oath of thanks. Welcome sir. Good evening to all. I deem it a privilege to offer oath of thanks. First of all, I express my wholehearted thanks to our chief guest Dr. Velmurugan sir, who has come and delivered the congregation address despite his hectic official engagements. Then I express my gracious thanks to our chairman, director, principals, all HODs, staff members, all graduates, AO, non-teaching faculty, members, thanks, one and all. Thank you. Thank you, sir. Now, I request all of you stand for national anthem. அண்ணா கொஞ்சம் அண்ணா அண்ணா.